குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்கிறத பார்க்கலாம் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தோம் இருந்தாலும் அதோட ரீகால் ஒரு டைம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம எவ்வளோ மன்த்ஸ் இல்லை டேஸுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு மந்த் எடுத்துக்கோங்க மன்த் வந்து இங்கே செவன்த்து மந்த்து இங்கே நைன்த்து மந்த்து இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து டூ மந்த்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் அடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ டூ இயர்ஸ் கேப் இருக்குது அப்போ டூ இயர்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்குது ஒன் இயர்க்கு டுவெல் மந்த்ஸ்னா டூ இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸு அப்போ டோட்டலாக டுவெண்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நமக்கு இங்கே ஆன்சர் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்து வந்து இங்கே டுவெல்த்து மந்த்து இங்கே செகண்ட் மந்த்து இதுக்கு கேப்பு வந்து டூ மந்த்ஸ் கேப் இருக்குது டூ மந்த்ஸ் கேப் இருக்குங்களா ஃபஸ்ட்டு செகண்டு டூ மந்த்து கேப் இருக்குது அப்போ டூ மந்த்து அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் எய்ட் அதில் வந்து த்ரீ இயர்ஸ் இருக்குது த்ரீ இயர்ஸ் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுதுங்களா ஒன் இயர்க்கு டுவெல் மந்த்ஸ் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கு த்ரீ டுவல்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அப்போ அதை ஆட் பண்ணால் தேர்ட்டி எயிட் மந்த்ஸு என்ன வரும் தேர்ட்டி எயிட் மந்த்ஸு இப்போ இங்கே வந்து தேர்ட்டி எயிட் மந்த்ஸுன்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அடுத்தது பாருங்கள் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் நேம் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸு மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு ஃபுட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம் ஃபுட் ஐட்டம்ஸ்னால் பார்த்திங்கன்னா பெக்கிள் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது வேறு என்ன இந்த சேமியா பேக்கெட்லாம் இருக்கும் பார்த்திங்களா சேமியா நூடுல்ஸு அந்த மாதிரி பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அப்புறம் ப்ரெட்டு பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும் அதை வச்சு இப்போ மில்க்கு கூட எடுத்துக்கலாம் பேக்கெட் மில்க்கு பேக்கெட் கேர்டு அதெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பிரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம அது கூட நம்ம வச்சு எழுதிக்கலாம் ஏதாவது ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் மில்க்கு கேர்டு பிக்கிள் ப்ரெட்டு பிஸ்கெட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நேம் எழுதிட்டு அதில் என்ன மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பரி டேட் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பார்க்கலாங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் ஆஃப் த லீப் இயர் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் லீப் இயர் அவங்க வந்து லீப் இயரில் எவ்வளோ டேஸ்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு மந்த்த் என்னது ஜனவரி அடுத்து ஃபிப்ரவரி அடுத்து மார்ச் ஏப்ரல் மே இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா லீப் இயரில் வந்து பிப்ரவரியில் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஃபிப்ரவரியில் வந்து டுவெண்ட்டி நைன் டேஸ் பிப்ரவரியில் ட்வெண்ட்டி நைன் டேஸ் இப்போ ஜனவரிக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் அடுத்தது மார்ச்சுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த லீப் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரிக்கு மட்டும் டுவெண்ட்டி நைன் டேஸு ஓகேங்களா ஜனவரிக்கு ஜனவரிக்கு தேர்ட்டி ஒன் டேஸு அடுத்தது மார்ச்சுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் அடுத்தது ஏப்ரலுக்கு தேர்ட்டி மா மேக்கு தேர்ட்டி ஒன் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைன் ப்ளஸ் ஒன் டென்னு டென் ப்ளஸ் ஒன் லெவன் டுவெல் டுவெல்லுக்கு டூ கேரிங் ஒன் ஓகேங்களா அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைனு நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டி டூ என்ன வருது ஒன் ஃபிஃப்டி டூ டேஸ் அப்போது நமக்கு இங்கே ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப் த

ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா ஃபோர் ஃபோராக ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் நெக்ஸ்ட்டு ஃபோர் லிப் நெக்ஸ்ட்டு ஃபைவ் லீபியர்ஸ் கிடச்சிரும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டு அடுத்து டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ அடுத்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸு அடுத்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி இதுதான் நெக்ஸ்ட்டு ஃபைவ் லீபியர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபைவ் லீபியர்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது டூ தௌசண்ட்ஸ் டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி த இயரில் வந்து நீங்கள் ஃபிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டேஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த லீப் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஓகேங்களா ஃபோர் ஃபோராக ஆட் பண்ணிங்க யு கெட் லீப் இயர் அடுத்தது பார்க்குறதுங்க சர்க்கிள் த ஆர்டினரி இயர்ஸ் அண்டு பாக்ஸ் த லீப் இயர்ஸ் பாக்ஸ் த லீப் இர்ஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லீப் இயர் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு டூ டிஜிட் இப்போ ஒரு இயர் கொடுத்துருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு டூ டூ டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த டூ டிஜிட் வந்து ஈவன் நம்பரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் டூ டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது ஆர்டினரியாக ஆர்டினரி இயர்னு நம்ம போட்டுடலாம் சப்போஸ் இப்போ வந்து இது ஈவன் நம்பராக செவன்னு முடிஞ்சிருக்கு நமக்கு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம் ஈவன் நம்பர்னால் ஃபஸ்ட்டு ஆடு ஈவன் எழுதிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஆர்ட் நம்பர் கீழே இருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர் லாஸ்ட் டிஜிட்டில் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இப்படி முடிஞ்சதுன்னா இது ஆர்ட் நம்பர் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ இப்படி முடிஞ்சதுன்னா இது ஈவன் நம்பர் இப்போ ஆர்ட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்படாமல் அதை நம்ம என்ன பண்ணிடலாம் ஆர்டினரி இயர்னு சர்க்கிள் பண்ணிடலாம் சப்போஸ் அது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் செக் பண்ணணும் ஈவன் நம்பர் வந்து இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின்ல பார்த்தீங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அது வந்து என்னது ஆர்டினரி இயர் அதை சர்க்கிள் பண்ணிடலாம் செவன்டீனும் ஆர்டினி ஆர்டினரி இயர் அது ஆர்ட் நம்பர் அடுத்து நைன்டீனோ ஆர்டினரி இயர் அடுத்து ட்வெண்ட்டி ஒன்னும் ஆர்டினரி இயர் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒன்று கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எய்டீன் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் நம்பராக இருக்கனால இதை மட்டும் நம்ம செக் பண்ணணும் இதை மட்டும் செக் பண்ணணும் இப்போ ஃபோர்த்து டேபிளில் சிக்ஸ்டீன் வருதான்னு பாருங்கள் ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் ஃபோர்த்து டேபிளில் வருது அப்போ இது என்ன இயரு லீப் இயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் வருதுங்களா ஃபோர்த்து டேபிளில் சிக்ஸ்டீன் ஆஃப்டர் டுவெண்ட்டி தான் வருது எயிட்டீன் வரல அப்போ இது ஆர்டினரி இயர் ஓகேங்களா அடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஃபோர்த்து டேபிளில் வருதுங்களா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அப்போ இது லீப் இயர் இந்த லாஸ்ட்டு டூ டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அது ஃபோர்த்து டேபிளில் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு என்னது லீப் இயர் ஓகேங்களா வரலா வராததெல்லாம் ஆர்டினரி இயர் புரியுதுங்களா இப்போ வந்து பாக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து ஆர்டினரி இயரை பாக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ டூ தௌசண்ட் வந்து லீப் இயர் அடுத்து டூ தௌசண்ட் வந்து லீப் இயர் இப்போ இயரை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணுற பாருங்க டூ தௌசண்ட் பாக்ஸ் பண்ணுறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு தான் வந்து லீப் இயர் வரும் இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சர்க்கிள் பண்ணிக்கலாம் மீதி எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இதில் லீப்பியர் வருது எது எது சிக்ஸ்டீன் அடுத்து ட்வெண்ட்டி ரெண்டு மட்டும்தான் தான் லீப்பியர் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் கண்டுபிடிக்கணும் ஓகேவா எதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணி கேளுங்க இது ரொம்ப ஈஸி லாஸ்ட்டு டூ டிஜிட்டை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க அது ஃபோர்த் டேபிளில் வருதான்னு பாருங்கள் ஃபோர்த் டேபிளில் வந்தால் அது லீப் இயர் ஃபோர்த் டேபிளில் வரலினா அது லீப் இயர் கிடையாது ஓகேங்களா எதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணி கேளுங்க ஹோம் ஒர்க்கு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேங் இந்த பேஜோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது ஓகே தேங்க்யூ